நண்பா, வெல்கம் பேக் டு மிஸ்டர் எம்ஜி வாகர். இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான் பண்ண போறோம். நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு குக்கிங் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி இந்த ஆடி குக்கிங் தான் பண்ண போறோம். மணி பாத்தீங்கன்னா 12 ஆச்சு, 1 மணிக்கு சாப்பிடணும். அதனால குக்கிங் சரி என்னடா பண்ணலாம் சொல்லிட்டு ஸ்டெப்ப சரி, தம்பி வந்து சிக்கன் பிரியாணி பண்ணலாம் சொன்னா, ஏன் சிக்கன் பிரியாணி பண்ணலாம் சொன்னா, நான் சிக்கன் பிரியாணி நல்லா பண்ணேன் ஏற்கனவே முன்னாடி ரெண்டு மூணு ஆடி பண்ணிருக்கேன். சரி அதே பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு, பொட்டாசி மாசமால சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு 2 வாரம் ஆயிடுச்சு. 2 வாரம் ஆனா சரி இன்னைக்கு சாப்பிடான்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா என்னோட ரெசிபி தான். நான் வந்து ஓனா இது மாதிரி ரெண்டு மாட்டி செஞ்சுக்கிறேன். நான் வந்து மத்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா என்ன கேட்டாமா செய்வேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் சமைச்சு பாருங்க. இல்ல இந்த ரெசிபி பிடிக்கனா செய்யாதீங்க, வெறும் லைக் மட்டும் பண்ணிடுங்க. இது செஞ்சு பார்த்துட்டு நீங்க யாரா பார்த்து பாக்குறவங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப வந்து கொஞ்சம் ஈரமா இருக்கு, நம்ம இப்பதான் கல்லி வச்சுனா கொஞ்சம் ஈரமா இருக்கு. கொஞ்சம் அப்படியே ஒரு 1 செகண்ட் வந்து அப்படியே காயிட்டு வாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓனா செய்யலன்னா சிம்ல வச்சுங்க. இப்ப நான் வந்து எண்ணெய் ஊத்து, நெய் ஊத்துறேன். என்ன வேணா நெய் போட்டா மாட்டாக்கும். நெய் அப்படியே குத்து மதிப்பா எனக்கு போல தேவை அந்த மாதிரி ஊத்துறேன். நீங்க வேணா ஸ்பூன்ல வேணா அளவுக்கு வேணா ஊத்திக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த பட்டை வாங்க சேர்க்க போறது இல்ல. ஏன்னா அது கரம் மசாலா சேர்த்துருப்பேன். இப்ப கரம் மசாலா என்னன்னு தெரியல. பட்டை வாங்க அடுத்ததுதான் கரம் மசாலா. அதனால டேரக்டா கரம் மசாலா சேர்த்தோம் சொல்லி பட்டை வாங்க போடல. ஏலக்காவை கூட நீங்க போட்டுக்கலாம். சில பேர் முந்திரியும் போடுவாங்க, ஆனா எனக்கு முந்திரி போட்டு சாப்பிட பிடிக்காது. அதனால சேர்க்கல. எத்தனை டேரக்டா வாங்க போடலாம். வந்து வந்து ஒரு நிமிஷம் வதங்கணும். நல்லா இப்ப நம்ம போட்டு 1 நிமிஷம் ஆச்சு. வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த நெய் போட்டா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். நெய்ல அதனால என்ன கொஞ்சம் பொருந்தா அந்த நெய் போட்டா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். இன்னும் வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கினா கரெக்டா இருக்கும். அடுத்தது பச்சைமிளகாய் போட்டுக்கலாம். நீங்க எதுக்கு சிம் பண்ணிடலாம். பச்சைமிளகாய் போட்டப்போ நெக்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தக்காளி போட்டணும். இப்ப நம்ம சிம்ல வச்சுக்கலாம். தக்காளி கொஞ்சம் ஈரப்படுறதுனால கொஞ்சம் புகை வாங்க வரும். பாத்துக்கோங்க. கொஞ்சம் தீய விடக்கூடாது, ஆனா கொஞ்சம் கலர்னே இருங்க. அப்ப பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேன். புதினா போட்டுக்கிட்டேன். புதினா உங்களுக்கு சில பேர் பிடிக்காது, சில பேர் பிடிக்கணும் பிடிக்காது. நான் புதினா சேர்த்துக்கிட்டேன். நல்லா போட்டு கலருக்குங்க. வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆள் தான். இந்த 4 வெஜிடபிள்ஸ் தான் நல்லா கலரி கலர் தான் பாருங்க. தயவு சும்மா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் காரம் அதிகமாக கூடல தயிர் போட நல்லா இருக்கும். அவ்வளோதான் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம குக்கர்ல சேர்த்துனால கொஞ்சம் தயிர் போட்டப்ப கொஞ்சம் வதங்க விடுங்க. நல்லா வதங்கினாதான் அதே நீங்க அதை அண்டால பண்ணீங்கன்னா தேவையில்லை. நம்ம மொத்த சிக்கன் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்து வச்சு தேவை நல்லா நான் சிக்கன் 1/2 kg போட்டுக்கேன். நல்லா போட்டு கலருங்க. நீங்க தான் நம்ம மசாலா ஐட்டமே சேர்க்கணும். முத பாத்தீங்கன்னா சில்லி பவுடர் முதல் சேர்த்துக்கங்க. நான் நல்லா கலந்து போட்டேன். சில்லி பவுடர் அதிகமாக போட்டுக்கேன். அடுத்தது கரம் மசாலா. நல்ல புதினா அந்த இது ஏலக்காய் போடுறதுனால கரம் மசாலா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அடுத்தது 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். நல்லா கலர் விட்டாங்க. அந்த மசாலா எல்லாம் எல்லா ஐட்டமும் போட்டாச்சு. நல்லா வந்து மசாலா எல்லாம் ஊண்ணா கொஞ்சம் வேக விடுங்க. முதப்ப
பாத்தீங்கன்னா சில்லி போட மாதிரி நான் நல்லா காரணம் போட்டேன்னா அதிகமாக போட்டுக்கோ. அடுத்தது கரம் மசாலா, நம்ம புதினா வந்து இது ஏலக்காய் போடாதனால கரம் மசாலா கொஞ்சம் அதிகமாக போடுங்க. நல்லா கலக்குங்க. அடுத்தது அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், நல்லா கலரி விட்டுருங்க. அந்த மசாலாலாம் நல்ல ஐட்டம் போட்டாச்சு. சிக்கன் வந்து மசாலா எல்லாம் ஊண்டாங்கன்னா கொஞ்சம் வேக விடுங்க. வந்து நம்ம எல்லாம் மட்டும் நல்லா சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் ஆயிட்டுங்க. இதுக்கப்புறம் அரிசி போட வேண்டிய மட்டும்தான் பாக்கி. உங்களுக்கு சிக்கன் பார்த்தது உங்களுக்கு தெரியும், மசாலாலாம் சிக்கன் எல்லாம் வந்து நல்லா ஏறிச்சு. நான் பெரிய பேசுறது காமிக்கிறேன், மசாலாலாம் நல்லா ஏறிச்சு சிக்கன்ல. மற்ற ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 2 கப் அரிசி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க கம்மியாக 2 கப் போதும். நான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்னா 2 கப் போட்டுக்கிறேன். நல்லா மாதிரிலாம் சிக்கன் போட்டுக்கோங்க. அப்பதான் சாப்பாடுக்கும் கொஞ்சம் காரம் ஏறும். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சும்பாடு தண்ணி அதில் ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு தண்டை அவ்வளோ ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம விசில் இது 3 விசில் போட்டால் போதும். நமக்கு கிட்டத்தட்ட எல்லாம் சூப்பராக வந்துச்சு. நல்லா நம்ம பெரிய குக்கரில் தான் வச்சுக்கோம். இப்போ 3 விசில் விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக என்ன பண்ணால் கலர் இல்லைங்க, அப்போதான் மசாலா வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தா சார், சூப்பரா இருந்தது. கறி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெந்து இருக்கு. நான் கொஞ்சம் காரம் கம்மியா தான் போட்டேன். காரம் என்ன கொஞ்சம் அதிகமா போட்டுக்கலாம். கறி வந்து பாத்தீங்கன்னா அந்த மிஸ்டேக்கே ரொம்ப நல்லா வெந்து இருக்கு. நீங்க தாராளமா நம்ம இந்த ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நண்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கறது யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க யாரா இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுருந்தீங்க, உங்களோட நீங்க யாரா ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணீங்கன்னா அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டை சொல்லி உங்களை ஸ்டார்ட் பண்ணுங்க.